வெல்கம் டு மாலாஸ் கிளாசிக் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன குக் பண்ண போறோம்னா, ஹைதராபாத் ஸ்டைல சிக்கன் தம் பிரியாணி. சிக்கன் தம் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் என்னங்கறத பார்க்கலாம். 1/4 கிலோ சிக்கனு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 பெரிய வெங்காயத்தை நான் ஆயில இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கிறேன். அப்புறம் தேவையான அளவுக்கு கொத்தமல்லி, தேவையான அளவுக்கு புதினா, 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 5 டீஸ்பூன் தயிர் எடுத்துருக்கிறேன். தேவையான அளவுக்கு ஆயில், தேவையான அளவுக்கு உப்பு. வாங்க இப்போ நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிடலாம். மஞ்சப்பொடி, மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், ஃப்ரைடு ஆனியன்ஸு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கொத்தமல்லி, புதினா, தயிர், ஆயிலு, சால்ட்டு, மீடியமாகவே சால்ட்டு போட்டுக்காங்க. லாஸ்ட்டாக நான் 1/2 லெமனு ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் 3 மணி நேரத்துக்கிட்ட நல்லா ஊற விட்டுருங்க. ஹைதராபாத் சிக்கன் தம் பிரியாணி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத வாங்க பார்க்கணும். 1/2 கேஜி பாஸ்மதி அரிசியை நான் 1/2 ஹவர் தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். ஆனியனை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கிற ஆயிலில், 1/2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க, 1/2 தக்காளி எடுத்துருக்கிறேன், பொடிசாக கட் பண்ணியிருக்கிறேன், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு கொஞ்சம் சால்ட்டு, தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 பட்டைத்துண்டு எடுத்துருக்கிறேன், 5 கிராம்பு, 4 ஏலக்காய், விரிஞ்சி இலை, ஸ்டார் பூ, பட்டைப்பூ எடுத்துருக்கிறேன், தேவையான அளவுக்கு புதினா, தேவையான அளவுக்கு கொத்தமல்லி, 3 பச்சை மிளகாயை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன், மில்கில் நான் குங்குமப்பூவை ஊற வச்சு எடுத்துருக்கிறேன், 1/2 டீஸ்பூன் சுகரு, தேவையான அளவுக்கு ஃபுட் கலரு, 10 பாதாமை நான் கீழ நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை நான் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க நம்ம ஹைதராபாத் சிக்கன் தம் பிரியாணி எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். கடாயை ஹீட் பண்ணியிருக்கேன், ஆயில் போட்டுடலாம். 3 டீஸ்பூன்கிட்ட ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன், 1/2 டீஸ்பூனு பட்டரையும் ஆட் பண்ணிடுங்க. தாளிக்க கொடுத்ததுல பட்டை, பட்டைப்பூவு, ஸ்டாரு, வெஞ்சலை, சோம்பு, ஏலக்காய் 2, சாம்பு 3, வெங்காயத்து, ஆனியனு கொஞ்சோண்டு நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன், எடுத்து வச்சுருக்கேன் 1/2 தக்காளி, மஞ்சப்பொடி, மிளகாத்தூள், கரம் மசாலா, சுகரு 1/2 டீஸ்பூன் தான் எடுத்துருக்கேன், உப்பு எடுக்கலை, கொஞ்சமாக புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன், 2 கிரீன் சில்லி எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். நான் மேரினேட் பண்ண சிக்கனை இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் 1/2 டீஸ்பூன்கிட்ட ஆயில் விட்டுருக்கேன், ஏன்னா இந்த ஆயிலில் தான் அது குக் ஆகும், நம்ம தண்ணியோ வேறு எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல, அதனால் எக்ஸ்ட்ரா 1/2 டீஸ்பூன்கிட்ட ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிடுங்க. நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணல சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் இந்த 1 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூனு ஆட் பண்ணிட்டேன். நல்லா ஒரு கலரில் கலரில் விட்டுட்டு மூடி போட்டு மூடிடுங்க. 10 மினிட்ஸ்கிட்ட குக் ஆகட்டும், அதுக்கப்புறம் எப்படி வந்துருக்குன்னு பார்ப்போம். நான் ரைஸ் வேக வைக்கிறதுக்கு தண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். இதில் இந்த பட்டை, இலை, ஏலக்காய், கிராம்பு ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, கொஞ்சோண்டு ஆயிலு. ஆயில் ஆட் பண்ணோம்னா ரைஸு கொஞ்சம் நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கு ஷைனிங்காக இருக்கும். கொஞ்சம் சால்ட்டு ஆல்ரெடி நம்ம கிரேவியில் போட்டிருக்கோம், ரைஸ் வேகிறதுக்கு மட்டும் நம்ம சால்ட்டு போட்டுக்கோம். இப்போ நான் ரைஸ் ஆட் பண்ணிடுறேன். ரைஸ் ஆட் பண்ணியாச்சு. இது 8-10 நிமிஷம் வேகிற வரைக்கும் விடுங்க, அதுக்கப்புறம் அந்த ரைஸ் எப்படி வந்துருக்குங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்க, ரைஸ் குக் ஆயிடுச்சு. இப்படி எடுத்து பார்க்கும்போது பாருங்க, உடையுது பாருங்க, இப்போ கரெக்டான பதம். இப்போ நம்ம இதை ஒரு வடிகட்டி வச்சு ரைஸை வடிகட்டி எடுத்தோம். சிக்கன் இப்போ ரெடி ஆகிட்டு, வாங்க நம்ம தம் போட்டுடலாம். கீ ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன்,
ரைஸ் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிடலாம். இப்போ ஃப்ரைட் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிடலாம். இப்போ கேஷ்யூ கொஞ்சோண்டு சும்மா லைட்டாக அங்கங்கே ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. மீன்ல ஆட் பண்ணிவிடுங்க. குங்குமப்பூவை ஃபுட் கலர் கொஞ்சோண்டு. நெக்ஸ்ட் அடுத்த லேயரு ரைஸ் ஆட் பண்ணிடுவோம். சிக்கன் அடுத்த லேயர் ரெடி பண்ணிடுவோம். ஃப்ரைட் ஆனியன்ஸ் கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி கேஷ்யூ சஃப்ரான் மில்க்கு கொஞ்சம் ஃபுட் கலரு ஃபைனலாக ரைஸ் ஆட் பண்ணிடுவோம். சஃப்ரான் மில்க் ஆட் பண்ணிடுவோம். அதுலேயே நான் ஃபுட் கலர் லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டேன். கொத்தமல்லி புதினா போட்டாச்சு. இப்போ ஃப்ரைட் ஆனியன்ஸ் கேஷ்யூ ஆட் பண்ணிடுவோம். ஒரே ஒரு டீஸ்பூனே கீ ஆட் பண்ணிடுங்க. வாகனம் அடுப்பில் தம் போட்டுடலாம். இப்போ நம்ம தம் போட்டுடலாம். சிம்மில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருக்கேன். பிரியாணி ரெடி ஆகிடும். எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஹைதராபாத் சிக்கன் தம் பிரியாணி எப்படி ரெடியாக இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். வாங்க இப்ப பிரியாணி சர்வ் பண்ணுவோம். இப்ப ஹைதராபாத் சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அது கூட ரைத்தாவும் நான் சர்வ் பண்ணியிருக்கேன். இதை உங்க வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே போல ஒரு டிஃப்ரெண்டான டிஷ்ஷோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.